ஆண்டவருடைய வழிநடத்தலை இஸ்ரேல் மக்கள் பெறும்போது அவருடைய ஆசீர்வதிக்கப்படுவார்கள். இல்லையென்றால் அவருடைய வாழ்க்கையை ஆண்டவர் வெறுமையாக்குவார் என்பதை குறிப்பிடும் இந்த நேரத்தில் பல நிலைகளிலே அவர்களை பாதுகாக்கிறார் என்பதை ஆமோஸ் தீர்க்கதரிசி புத்தகம் 3:7 சொல்லுகிறது. தம் ஊழியராகிய இறைவாக்கினர்களுக்கு தம் மறைப்பொருளை வெளிப்படுத்தாமல் தலைவராகிய ஆண்டவர் எதுவும் செய்வதில்லை. தம் ஊழியர்களாகிய இறைவாக்கினர்களுக்கு அவர் தம் மக்களுக்கு வெளிப்படுத்தாமல் எதையும் செய்ததில்லை. அவர் ஏற்கனவே சொல்லுவார், நீங்கள் இப்படி நடக்க வேண்டும், இப்படி செல்ல வேண்டும், இப்படி நீங்கள் செய்தால் நலமாக இருக்கும், இல்லையென்றால் நீங்கள் ஆண்டவர் உங்களை தண்டிப்பார் என்றெல்லாம் பல நிறவை அவர்களுக்கு எச்சரிக்கை விடுத்து அவர்களை வழிநடத்தி இருக்கிறார். அது மட்டுமல்ல, அவர்களை வழிநடத்தும் தலைவருடையாக பலமுறை எச்சரிக்கப்படும். இறைவாக்கினர்கள் வழியாக, அரசருடையாக, நீதிபதிகள் வழியாக, பல மக்கள் வழியாக, எதிரிகள் வழியாக கூட ஆண்டவர் சில நேரத்தில் பல மறை உண்மைகளை அவர் சொல்லி அவர்கள் வழியாக தன் அன்பை வெளிப்படுத்தியிருக்க. ஆனாலும் மக்கள் அதையெல்லாம் பொருட்படுத்தாமல் தாங்கள் இஷ்டப்படி வாழ்ந்ததனுடைய விளைவாக பல துன்பங்களுக்கும், இதோ எதிரிகளால் அடிமைகளாக நாடு கடத்தப்பட்டு பல துன்பங்களுக்கும் துயரங்களுக்கும் கண்ணீருக்கும் காரணமாக மாறுகிறார். இன்று நாமும் கூட இறைவன் நமக்கு எல்லாம் மறைந்த உண்மைகளெல்லாம் அவர் வெளிப்படுத்த விரும்புகிறார். நாம் அவருடைய பிள்ளைகளாக மாறும்போது ஞானிகளுக்கு வேய்களுக்கெல்லாம் மறைத்து குழந்தைகள் வெளிப்படுத்துவதால் மெய் புகழ்கிறேன் என்று ஆண்டவர் சொன்னது போல இன்றைக்கு நமக்கு எல்லாவற்றையும் வெளிப்படுத்த விரும்புகிறார். நாம் அவரை தேடினோம் என்றால், அவருடைய விருப்பத்தை அறிந்தோம் என்றால் நாம் நிறைவான ஆசிரை பெறுவோம். அந்த ஆசிரை பெற நம்மை நாம் அர்ப்பணிப்போமா? நல்ல பிதாவே, எங்களுக்கு வெளிப்படுத்தாமல் எந்த ஒரு காரியத்தில் நீர் செய்வதில்லை. அதை உணர்ந்தவர்களாய் இந்த நாள் முழுவதும் உம்முடைய விருப்பத்தை செய்யும் மக்களாய் உம்முடைய திட்டம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல எங்கள் வாழ்க்கையில் செய்ய உதவி செய்யும் நல்ல பிதாவே. ஆமென்.